हाय वेलकम टू किचन लाइफ इनकी मन तक्काली कीरेयில இருக்கிற அந்த காயை வந்து எப்படி குழம்பு வைக்கலாம் புளிக்குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் அதை எப்படி வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கீரையெல்லாம் பொரியல் பண்ணிட்டு இப்போ அதில் உள்ள தக்காளி குழம்பு அதாவது அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் எப்படி புளிக்குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அந்த புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கையை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க ஒரு கையை அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளிங்க அடுத்தது சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினது ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் புளிக்குழம்பு செய்கிற மாதிரி டேஸ்ட்லியே தான் வரும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது அடுத்தது தேங்காய் ஒரு முடி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அதை மிக்சியில் ஒரு பவுலில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பாத்திரத்தை தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் தரும் அடுத்தது வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மணத்தக்காளி பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து பழம் கம்மியாக இருக்குன்றதுனால சுண்டக்காய் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதையும் சேர்த்துக்கலான் இருக்கேன் இந்த மாதிரி அடித்து ஒரு அந்த கொட்டையில் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சுண்டக்காயை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையே எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா படப்படன் வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவிலே இது 2 நிமிஷம் நல்லா வதக்கணும் இது இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கணும் பார்த்தீங்களா இதை இப்படியே கூட நம்ம வந்து சாப்பாட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம் நம்ம இப்போ வந்து குழம்பாக தான் வைக்க போகிறோம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்லேயே அரைச்சது அதையும் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போது நல்லா வதங்கட்டும் 1-5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நான் வந்து 1 எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன் அடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்களா நல்லா கொதி வந்துச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்